உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடப்பிறப்பு, இந்த புத்தாண்டு பலன்கள், பிறந்திருக்கின்ற இந்த சுபாகிருத் வருடம், பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம் என்று பெயர். எப்படி நம்ம இங்கிலீஷ் 2022-23 அப்படின்னு நம்பரை வந்து நம்ம வைக்கிறோமோ, அதே போல தமிழ் வருஷத்துக்கெல்லாம் ஒரு நேம் இருக்கு. பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம், அந்த சுபாகிருத் வருடம் ஸ்பெசிபிக்கா உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதுல என்ன கூடுதல் விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சுபாகிருத் வருடத்துல இரண்டு பயிற்சிகள் நிச்சயமாக நடக்க போகிறது. ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபாகிருத் வருடத்தை பொறுத்தவரை சனி பயிற்சி தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற ஒரு பயிற்சியாக அமைகிறது. ஆனா குரு வந்து நிலையா ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிறார், அவரால் பெயர்ச்சி அப்படின்றத சொல்லவே முடியாது. ஸோ சனி பெயர்ச்சி இந்த சுபகிருத் வருடத்தில் அமைய போகிறது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அது மட்டும் இல்லை, இந்த வருஷ பலனை சொல்வதற்கு முன்பாக இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பிளானட்டுடைய பொசிஷன், இந்த நாள் பிறக்கின்ற பொழுது, புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது குரு பகவான் அதிசாரமாக மீனத்தில் அமர்கிறார். இது ஒரு சிறப்பு. சூரிய பகவான் சித்திர மாசம்னு சொன்னாக்கா, வருஷம் பிறக்கும் போது சூரிய பகவான் மேஷ ராசியத்திலே உச்சம் பெற்றிருப்பார். அந்த சூரியனுக்கு 2:12 மிக அருகாமையில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுவே இந்த வருடம் சுபத்துவமான வருடமாக அமையும் என்பதற்கு ஒரு ஆதாரம். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு நேயர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டிய சுபகிரகம்னு எடுக்கும்போது குரு பகவான் மீன ராசியில் இருக்கிறார். அதே போல ராகுவும் கேதுவும் மேஷம் மற்றும் துலாத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சனி பகவானை பொறுத்தவரையிலே வக்ரம், நிவர்த்தி மற்றும் இந்த காரணங்களாலே கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதாவது மகரம் மற்றும் கும்பம் இந்த மாதிரி ஒரு டிரான்சிட்ல சனி பகவான் அமர்கிறார். அப்ப இந்த 4 கிரகங்கள், மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, ஆனாலுமே கூட கும்பசனியாக நம்ம அவரை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 கிரகங்கள் தான் மெயின் ஒரு அடுத்த இந்த வருஷத்துக்கான பலன்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறது. ஸோ இந்த சுபகிருத் வருடம் உங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளையும் தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் நண்பர்களே, உங்க ராசிக்கான பலனை பார்த்து விடுவோமாக. பார்த்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பல வகையில் நன்மையை தருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மகர ராசியை பொறுத்தவரையிலே ஜென்ம சனியில் அவர்கள் இருந்து வருகிறார்கள். அந்த ஜென்ம சனி ஆல்மோஸ்ட் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மேபி இன்னும் ஒரு 8 மந்த்ஸ் அந்த ஜென்ம சனிக்கு, அந்த 8 மாசத்தில் ஜென்ம சனி விலகுகிறார். அதிலும் ஒரு 6 மாசத்துக்கு முன்பாக அவர் கும்பராசிக்கு சென்று அதனுடைய அந்த கும்பராசியுடைய கணக்கு வழக்குகளாம் கொஞ்சம் பிஃபோராகவே எடுத்துப்பார். சனி பகவான் தான் அடுத்து செல்ல இருக்கின்ற வீட்டை 6 மாதத்துக்கு முன்பாக கைப்பற்றுவார். குரு பகவான் 3 மாதத்துக்கு முன்பாக கைப்பற்றுவார். அப்போ சனி பகவான் ஆல்மோஸ்ட் இந்த மகர ராசியை ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு தான் அர்த்தம். ஜென்ம சனியில கடைசி ஒரு 3 மாசத்துல தான் இந்த மகர ராசி அன்பர்கள் இருந்து வருகிறார்கள். அப்போ கும்பராசிக்கான ஆக்குபை விஷயங்களை அந்த ஃபைல எடுக்கிறதுல தான் சனி பகவான் பிஸியா இருக்காரு. ஸோ மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே சனி பகவானுடைய பிடியிலிருந்து 7.5 சனியில் மத்தியம சனியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனியிலிருந்து அவர்கள் விலகுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, மகர ராசிக்கு யார் இருந்தா, திரிகோணத்தில் இருந்த ராகு. அப்ப இந்த திரிகோணத்தில் இருந்த ராகுவும் உங்களை விட்டு வெளியில போயிட்டாரு. அவர் 4:10 அமர்ந்திருக்கிறார். மகர ராசி நண்பர்களே, நீங்க எங்க கவனமா இருக்கணும்? உங்க தொழில நீங்க கவனமாக இருக்க வேண்டும். நல்லா போயிட்டு இருந்த ஃபேக்டரி, நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி, ஒரு இத்தனை ஏக்கர் இவ்வளவு பிசினஸ், இந்த மாதிரி இத்தனை டிரான்சாக்ஷன்ஸ், இத்தனை கோடி டிரான்சாக்ஷன், இப்போ டவுன் ஆயிருக்கு, குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, பயமா இருக்கு, கண்டினியூ பண்ணுவோமா, முடியுமா, ரொம்ப அதில் பாதாளத்துக்கு போயிடுமா, இந்த ஸ்டேஜை நம்ம காப்பாற்ற முடியுமா? ஒரு ட்ரெடிஷ்னலான கம்பெனி சார் எங்களது, எங்கள் தாத்தா ஆரம்பிச்சது, நேம் பேர் புகழ். அப்போ தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் மகர ராசி என்பது.
கவனம்னா எப்படி சாமி, நான் எப்படி ஜாக்கிரதையா நடந்துக்கிறது, நான் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லா நடந்துக்கணும், ரைட், எப்படி? கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள், எடுக்கக்கூடிய முடிவுகள், போடக்கூடிய முதலீடுகள், எடுக்கக்கூடிய முயற்சிகள், இந்த நாலு சப்ஜெக்டிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் மகர ராசி அனுப்புகிறேன். அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு பக்கம் ராகு ஆசையை தூண்டுவாரு, கேது ஒரு பக்கம் பிடிச்சி கிளை எழுப்பார். காலை பிடிச்சி எடுக்கிறது கந்தர்வர்களுக்கு அழகா என்று அந்த கேட்டதை போல, இந்த கேது பகவான் என்ன பண்ணுவார்னா, ஒரு பக்கம் ராகு வளர்ச்சியை கொடுப்பாரு, ரெண்டு படி மேலே ஏறி போனீங்கன்னாக்கா கேது பகவான் காலை பிடிச்சி இழுப்பார். அப்போ வளர்ச்சி அங்கே தடைப்படும். அந்த வளர்ச்சி தடைப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்போ மகர ராசி என்பதில் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த கேது பகவான் உங்கள் சார்ட்ல எந்த பொசிஷன்ல இருக்காரு, இப்போ துலாம் ராசியில் இருக்கும்போது அந்த கேதுக்கு அவர் எத்தனாவது பாவத்துக்கு வருகிறார், அப்போ அதுக்கு என்ன ரெமெடி என்பதை தெரிஞ்சு அதை செயல்படுத்துவீர்களையானோ. சாமி எனக்கு சொல்லுங்க, இந்த கேதுவை நான் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவரை எப்படி நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது, அவரை எப்படி நான் வந்து சமாளிக்கிறது, அப்போ அதை தெரிந்து அதற்கான வழிபாடுகளை நீங்கள் செய்வீர்களே ஆனால், உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த அப் அண்ட் டவுன்ஸை நீங்கள் கால்குலேஷன் செய்து அந்த கிரகத்திற்கு உரிய பரிகாரங்கள், பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால், நிச்சயமாக மகர ராசி என்பர்களே, இனி வரக்கூடிய அடுத்து இருக்கின்ற 12 மாதங்களும் உங்களுடைய மாதமாக மாறும். சரி, பிஸ்னஸ் எப்படி சாமி இருக்கும், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், கவலையப்படாதீங்க. சனி கேது தொடர்பு வருது, கேது என்னதான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாலும் சனி பகவானால் அது சரி செய்யப்படும். கண்டிப்பா சனி பகவான் உள்ள இடத்துல போகும்போது அவள் மேக்சிமம் தப்பு பண்ண விட மாட்டார், மேக்சிமம் மிஸ்டேக் பண்ண விட மாட்டார். அந்த சனி பகவான் கும்பத்துக்கு போக இருக்கிறார். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமா சிறப்பானதாக இருக்கும் பிசினஸ். அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்குவதற்கு, அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய கஸ்டமர் அவங்க வந்து வராங்க, ஒரு 30 கோடி ரூபாய் கடனோட வராங்க, 30 கோடி ரூபாய் கடன் இருக்க சாமி எப்படி நான் அடிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு, மனசில் இருக்கக்கூடிய பயம் அதிகரிக்கும், மனசை நம்ம சமாளிப்போமா, உழுதுருமா, எழுந்துருவோமா, எப்படி போகும், ஃபியூச்சர் என்ன ஆகும், பசங்க என்ன ஆவாங்க, மன பயம் அதிகரிக்கும் மகர ராசினியர்களே. அவர் அந்த மனசு பயம், ஆரோக்கிய குறைவுகள், ஆரோக்கிய பிரச்சனைகள், ஆப்ரேஷன்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் செக்அப், இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ இதெல்லாம் நீங்கள் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் குருவுடைய வழிபாடு, குரு பக்தி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களை வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை, அந்த குருவை நீங்கள் கட்டியமாக பிடிச்சிக்கோங்க மகர ராசி அன்பர்களே. அப்போ அடுத்து வர இருக்கின்ற 12 மாதங்கள் மகர ராசிக்கு இப்படித்தான் இருக்க போது, சிறப்பாக இருக்க போது. ஆனாலுமே கூட தொழில்துறையில், வருமானத்தில், உடல் ஆரோக்கியத்தில், பேர் புகழ் விஷயத்தில் இந்த 4 சப்ஜெக்டில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் சப்ஜெக்டில் கவனமாக இருக்கணும். வம்பு வழக்குகள் வெற்றி பெறுவீர்கள், அது சந்தேகமே கிடையாது. கேஸ் கோர்ட்டு கேஸ் இருக்குமே, அதெல்லாம் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ பேசிக் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆரோஸ்கோப். ஸோ உங்களுடைய ஆரோஸ்கோப்பை மேட்ச் பண்ணி அதுக்கான கால்குலேஷன்ஸை போட்டு அதுக்கு உரிய ரெமெடி எடுத்து செய்வீர்கள் என்று சொன்னால், இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு பல வகையில் சப்போர்ட் பண்ணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷன் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக உலகம் முழுவதும் எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் ரொம்ப கைராசியான முறையில் செய்து தரப்படும். அதே போல் திருமண வைபவங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமம், சுதர்சன ஹோமம், இப்படி எல்லா விதம் ஆயுஷ் ஹோமங்கள், 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம், திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லா விதமான மங்கள விசேஷங்களும் மிக அதி அற்புதமாக கைராசியான முறையில் செய்து தரப்படும். சுவாமி திருக்கல்யாணங்கள் வேர்ல்டு வைடு தேவையில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு